சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஆலங்குடி ரோடு, புதுக்கோட்டை. ஓரளவு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான வீடியோ பதிவு இது. செக்ஷன் 2, குவெஸ்சன் நம்பர் 33-34, அதாவது போயம் பேராகிராஃப். இந்த பகுதியில் இரண்டு வினாக்களுக்கும் பதில் தெரிந்தால் இரண்டு வினாக்களுக்கும் பதில் எழுதலாம். ஒவ்வொரு வினாவிற்கும் 5-5 மதிப்பெண்கள். எனக்கு ஒரு கேள்விக்கு தான் பதில் தெரியும், இன்னொன்னுக்கு தெரியாது அப்படின்னா அதே செக்ஷனில் வரக்கூடிய மற்ற வினாக்களுக்கு பதில் அளிக்கலாம். நான் இந்த பேராகிராஃபை வாசிக்க நீங்கள் நன்கு கவனித்து கடினமான வார்த்தைகள் எவ்வாறு வாசிக்கப்படுகின்றன என்பதை நல்ல முறையில் கவனித்து மனப்பாடம் செய்து எழுதி பார்க்கவும். போயம் லைஃப். போயம் லைஃப். போயட் ஹென்றி வான் டைக். போயட் ஹென்றி வான் டைக். போயட் ஹென்றி வான் டைக். தீம் லிவ் ஹாப்பிலி. தீம் லிவ் ஹாப்பிலி. தீம் லிவ் ஹாப்பிலி. திஸ் போயம் is a sonnet. This poem is a sonnet. Sonnet. S-O-N-N-E-T. Sonnet. மறுபடியும் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லி பழகுங்க, எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். மறுபடியும் முதல் வரியை வாசிக்கிறேன் பாருங்க. This poem is a sonnet. இரண்டாவது வரி, The poet writes about his life positively. The poet writes about his life positively. 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 மூன்றாவது வரியை பாருங்க. He wants to lead a happy life. He wants to lead a happy life. நான்காவது வரியை பாருங்க. He does not want to move away from his goal. He does not want to move away from his goal. Move away. இந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய வார்த்தையை பாருங்கள், அதை எப்படி சொல்லணும்? கோல். G-O-A-L. கோல். G-O-A-L. கோல். மறுபடியும் அதே லைனை வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. He does not want to move away from his goal. அடுத்த வரியை பாருங்கள். He does not want to be sad over the lost things. He does not want to be sad over the lost things. He does not want to be sad over the lost things. Lost க்கு என்ன ஸ்பெல்லிங்னு பாருங்க, L-O-S-T. Lost. அடுத்த வரியை கவனிங்க. He is not afraid of the future. He is not afraid of the future. He is not afraid of the future. Next line. The path of life may be, the path of life may be rough. R-O-U-G-H. Rough. பாத்துக்கு என்ன ஸ்பெல்லிங்? P-A-T-H. பாத். ரஃப் ஆர் ஸ்மூத். ஸ்மூத்துக்கு என்ன ஸ்பெல்லிங்? S-M-O-O-T-H. ஸ்மூத். மறுபடியும் அதே வரியை வாசிக்கிறேன், கவனிங்க. த பாத் ஆஃப் லைஃப் மே பி ரஃப் ஆர் ஸ்மூத். த பாத் ஆஃப் லைஃப் மே பி ரஃப் ஆர் ஸ்மூத். பட் ஹீ வாண்ட்ஸ் டு லிவ் இட் வித் கரேஜ். கரேஜுக்கு என்ன ஸ்பெல்லிங்? C-O-U-R-A-G-E. கரேஜ். அண்ட் ஃபெய்த். ஃபெய்த்துக்கு என்ன ஸ்பெல்லிங்? F-A-I-T-H. ஃபெய்த். மறுபடியும் அந்த லைனை வாசிக்கிறேன். பட் ஹீ வாண்ட்ஸ் டு லிவ் இட் வித் கரேஜ் அண்ட் ஃபெய்த். பட் ஹீ வாண்ட்ஸ் டு லிவ் இட் வித் கரேஜ் அண்ட் ஃபெய்த். அடுத்த லைனுக்கு வாங்க. ஹீ சேஸ் தட் ஹீ வில் கண்டினியூ டு சீக் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அட்வென்ச்சர். He says that he will continue. Continue க்கு என்ன ஸ்பெல்லிங்? C-O-N-T-I-N-U-E. Continue. Seek க்கு என்ன ஸ்பெல்லிங்? S-E-E-K. Seek. Friendship. F-R-I-E-N-D-S-H-I-P. Friendship. Friendship. அந்த வார்த்தை எப்படி சொல்லணும்? Friendship. And adventure. Adventure க்கு என்ன ஸ்பெல்லிங்? A-D-V-E-N-T-U-R-E. Adventure. Last line. He hopes. Hopes க்கு என்ன ஸ்பெல்லிங்? H-O-P-E-S. Hopes. He hopes his last turn. T-U-R-N. எப்படி சொல்லணும்? Turn. T-U-R-N. எப்படி சொல்லணும்? Turn. In his life will be the best one. He hopes his last turn in his life will be the best one. He hopes his last turn in his life will be the best one. இப்படி ஒவ்வொரு பாயிண்டையும் தனித்தனியாக படித்து நல்ல முறையில் எழுதி பழகிட்டு அதன் பிறகு நம்ம தேர்வில் எழுதும் பொழுது ஒரே பேராகிராஃபாக தான் எழுதணும். தேர்வில் எழுதும் பொழுது ஒரே பேராகிராஃபாக தான் எழுதணும்.
இப்படி பாயிண்ட் பை பாயிண்டாக எழுதக்கூடாது. நீங்கள் படிப்பதற்கு வசதியாக இவ்வாறு ஒவ்வொரு வரியாக தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் படித்த பிறகு ஒரே பத்தியாக அல்லது பேராகிராஃபாகத்தான் எழுத வேண்டும். அவ்வாறு எழுதி முடித்த பின் கடைசியாக மாரல், MORAL எப்படி சொல்லணும், மாரல்னு ஒரு பாக்ஸை போட்டு மாரல்னு எழுதி, லைஃப் இஸ் எ கேம், ப்ளே இட் ஹாப்பிலி, லைஃப் இஸ் எ கேம், ப்ளே இட் ஹாப்பிலி அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிடணும். இவ்வாறாக உங்களுக்கு பேராகிராஃப் ஆனது எளிமைப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. தயவுசெய்து நல்ல முறையில் படித்து எழுதி பார்க்கவும். உங்களது ஆங்கில நோட்டில் இந்த பேராகிராஃபை எழுதி வைத்து கொள்ளவும். நன்றி.